வணக்கம். ஆதித்யா வர்மா சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா, உலக அதிசயமான தாஜ்மஹாலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆச்சரியமூட்டக்கூடிய பின்னணி தகவலை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஷாஜஹான் மும்தாஜுக்காக கட்டப்பட்ட கல்லறை தான் தாஜ்மஹால். அந்த தாஜ்மஹால் காதலின் சின்னமாக விளங்குகிறது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த தாஜ்மஹாலில் உள்ள நிறைய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த தாஜ்மஹாலில் 22 அறைகள் உள்ளது. தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு 1000 யானைகளை கொண்டு கட்டியிருக்காங்க. 1000 யானைகளும் 28 விதமான பளிங்கு கற்களை சுமந்து வந்து யமுனை நதியுள்ள இறங்கி கஷ்டப்பட்டு இந்த தாஜ்மஹாலை ரொம்ப சிரமப்பட்டு கட்டியிருக்காங்க. 2000 வேலை ஆட்களை கொண்டு தாஜ்மஹால் கட்டப்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 30 வருஷம் கட்டியிருக்காங்க இந்த தாஜ்மஹாலை. ஆக்ராவில் பூட்டப்பட்ட ரகசிய வழிகள், சுரங்கம், அந்த மாதிரி இந்த தாஜ்மஹாலில் நிறைய மர்மங்கள் அடங்கியிருக்கு. இதில் இந்து மத கோயில்களில் அழைக்கப்படும் அஷ்டமாதிக்கா எனப்படும் 8 தூண்கள் இங்கே இருப்பதாகவும், இது வந்து சிவன் கோயிலாக இருந்திருக்கலாம் அப்படின்னும் இது கூறப்படுது. தாஜ்மஹால் பலருக்கு காதல் சின்னம், சிலருக்கு பளிங்கு கற்கள் அப்படின்னு போற்றப்படுற தாஜ்மஹாலில் இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இஸ்லாம், பாரசீகம் மற்றும் இந்திய கட்டடக்கலைகளின் உருவானது தான் தாஜ்மஹால். மும்தாஜின் இயற்பெயர் அர்ஜுமான் பானு பேகம். அவருடைய பெயரை மும்தாஜ் மஹால் என்று பெயரை மாட்டிக்கொண்டார். காலை நண்பகல் யாமும் நிலவொளி வீசும் இரவு என எந்த காலத்திலும் தாஜ்மஹால் பல வண்ணங்களில் மின்னும் என்பது குறிப்பிடத்தக்கது. தாஜ்மஹாலின் உள்ளுக்குள் சென்று பார்த்தால் இஸ்லாமிய மக்களின் புனித நூலான குரானின் வசனங்கள் பல இடங்களில் எழுதப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். 1631 39 வயதில் 14வது பிரசவத்தின் போது மும்தாஜ் இறந்தார். 1632 1654 வரை தாஜ்மஹால் கட்டப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 30 வருஷங்களாக இந்த தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க. ஷாஜஹான் ஒரு முஸ்லீம் அப்படின்றதுனால அல்லாவின் 99 பெயர்களை இங்கு கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட்டு உள்ளது தாஜ்மஹாலுக்குள்ள. தாஜ்மஹால் கட்டுவதற்காக கட்டிடப் பொருட்கள் பஞ்சாப், ராஜஸ்தான், ஆப்கானிஸ்தான், இலங்கை, சீனா, திபெத், அரேபியா என பல நாடுகளிலிருந்து கொண்டு வந்து தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க. அதிகாலையில் பார்த்திங்கன்னா பிங்க் நிறத்துலேயும், காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளி நிறத்துலேயும், நிலா வெளிச்சத்தில் பார்த்திங்கன்னா தங்க நிறத்துலேயும் இது அழகாக மின்னுது. இங்கே ஒரு சிவனின் ஆலயம் இருந்திருக்கலாம், அதை வந்து நம்ம ஷாஜஹான் வாங்கியிருக்கலாம், வாங்கி கட்டியிருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. 20000 நூற்றாண்டில் இங்கே ஒரு போர் நடந்தபோது விண்வெளி தாக்குதல் ஏற்படுறதுனால மூங்கில்களை கொண்டு சாரம் அமைச்சு தாஜ்மஹாலை காப்பாற்றியிருக்காங்க. மூங்கில்னால தாஜ்மஹாலை ஃபுல்லாக கவர் பண்ணி விண்வெளி தாக்குதல் நடக்கும்போது தாஜ்மஹால் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க. எப்படி அழகான தாஜ்மஹாலை பற்றி இன்னும் நமக்கெல்லாம் தெரியாத விஷயம் ஒன்று இருக்குது. இந்த தாஜ்மஹாலுக்கு அடித்தளமே கிடையாது. அதாவது அடித்தளம் வந்து வெறும் மரக்கட்டையினாலேயே அமைக்கப்பட்டு இருக்குது. இங்கே மரக்கட்டையினால் அமைக்கப்பட்டதுனால யமுனை நதிக்கரையில் நீர்வரத்து இருக்கிறதுனால இந்த கட்டைகள் ஊற ஊற அது நல்லா ஸ்ட்ராங்காகிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு கூறப்படுது. தாஜ்மஹாலை எந்த புறம் நின்று பார்த்தாலும் ஒரே சமமாக தெரிகிற மாதிரி கட்டியிருக்காங்க தாஜ்மஹாலை. 4 புறமும் ஒரே சமமான நிலையில தான் இருக்கும் தாஜ்மஹால். தாஜ்மஹாலின் வெளிப்புறம் உள்ள தூண்கள் சாய்ந்த மாதிரி காணப்படுது. பூகம்பம் நேரிட்டாலும் தூண்கள் தனியாக விழற மாதிரி இதை ரெடி பண்ணி கட்டியிருக்காங்க. தாஜ்மஹால் கட்டுறதுக்கு 32 கோடி செலவு ஆயிருக்கு. இப்போது நம்ம கட்டணும் அப்படின்னா 7000 கோடிக்கு மேலே ஆகலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. பல்வேறு பகுதிகளிலிருந்து 28 வகையான பளிங்கு கற்களை கொண்டு வந்து தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க. தாஜ்மஹாலின் எதிர்ப்புறம் கருப்பு தாஜ்மஹால் கட்ட வேண்டும் அப்படின்றது ஷாஜஹானோட கனவாக இருந்திருக்கு. அந்த நிலையில் அவருடைய மகனுடன் அவருக்கு ஏற்பட்ட சண்டையினால் அவரால் கட்ட முடியாமல் போயிடுச்சு. ஷாஜஹானோட மகன் அவுரங்கசீப், அவருடைய மகள் வந்து சஹானாராய்.
சஹானா ராய் தன் தாய்க்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தந்தையான ஷாஜஹானை இறக்கும் வரை நீ நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கூறிட்டு அவங்க இறந்துருக்காங்க. அதன்படி சஹானா ராயும் தன்னுடைய தந்தை இறக்கும் வரை உடனிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. சஹானா ராய் தன் அண்ணனான அவுரங்கசீப்பிடம் அனுமதி கேட்டு அவங்களும் தந்தையுடன் சிறையில் இருந்திருக்காங்க. தன்னுடைய தந்தையை நன்றாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க சஹானா ராய். 1965 வீட்டு காவலில் இருந்திருக்காங்க ஷாஜஹான். டைமண்ட் கற்களை கொண்டு தாஜ்மஹாலை பார்த்தவாறே தன்னுடைய உயிரை விட்டு இருக்காரு ஷாஜஹான். இன்னைக்கு நம்ம தாஜ்மஹாலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.